இதை கேட்ட பின்பு உன் வேலையை தொடங்கு. உன் வாழ்க்கையில் நீ எங்கு எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக நான் இருக்கின்றேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கின்றேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். அப்பா, எனக்கு பிறர் உலக பொருட்களின் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது. உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகின்றது. உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பின்தான் என் நிம்மதி இருக்கின்றது. உன்னை என் உயிராக நான் காப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சியுங்கள். அவரின் சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு திருப்தி அளிக்கும். உலக கௌரவங்களை வழி தவறிவிடாதீர்கள். இவர்கள் இப்படி பேசுவார்கள், அவர்கள் அப்படி பேசுவார்கள் என்று உன் சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே. உன்னுடன் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே, அஞ்சாதே. விரக்தி, அகங்காரம், துக்கம், கோபம், தேவையற்ற குழப்பம், மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே. புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும்போது அவையாவும் உன் உள்ளத்தின் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள். மாறி மாறி வரும்பொழுது அவைகள் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள். முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக மிக கடினம். இதை நீ உணர்ந்து கொள். உனது எதிர்காலத்தை பற்றி யோசிப்பது தவறில்லை. ஆனால் நீ அதையே சிந்தித்து கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கி கொள்கின்றாய். வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. கலங்காதே, எல்லா நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என்னுடைய பாசம் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். துயரப்பட்டாலும் கைகூடி வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயம் உனக்கு கிடைக்கும்.
நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருந்து இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதே நடக்கும். நீ என் செல்ல பிள்ளை. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பதான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. நான் உனக்கு துணையாக உன் உள்ளேயே இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா? உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை இன்னும் பல துயரங்கள் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கின்றாய், சரியா? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கமறாமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய். உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கரும வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றுதான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. இது திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கரும வினைகளின் பிடிகளை தளர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பழி போல் உருகி கரைந்து கொண்டிருப்பதை என்னுடைய லீலைகளை நீ உணர்வாய். உன்னை அரவணைக்கும் யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராக உன்னை நான் பாதுகாக்கின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் உனக்கு இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் உனக்கு இருக்கும். சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழ்வாய். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். எனவே கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றும் எங்கெங்கும். வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாய். அதை விட்டுவிடு. நம்பிக்கையோடு செயலில் ஈடுபடு. எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுதான் நடக்கும்.
கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எனவே சூழ்நிலையை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய். அலட்சியமாக இருக்காதே. உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் எண்ணமாக தான் இதுவரை உன்னிடம் இருக்கின்றது. அதை நீ செயலில் செயலாக செயல்படுத்தவில்லை. எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான சிறு அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. எனவே இப்போது உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீயேதான் காரணம். நீ யோசிக்காமல் செய்யும் செயல்களினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன்னுடைய கடுஞ்சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு எதிரி, அதை குறைத்து கொள். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் மிக சிறியதுதான். இதில் எதற்கு போட்டி பொறாமை? இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உன் அலட்சிய போக்கத்தால் தூக்கி வெளியே எறி. உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணை நிற்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்பாபா சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.